வெல்கம் யூ ஆல் பேக் டு மை சேனல். சோ நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட் பேக் அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சோ என் ஹேண்ட் பேக் குள்ள என்னலாம் இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா அப்படினு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போக ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம கிட்ட வந்து யார் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தா அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சௌபர் நிக்கா அப்படிங்கறவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. சோ கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 6 டு 8 வீடியோஸ்ல வந்து அவங்க கண்டினியூஸா கிட்ட ரிபீட்டடா நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக மட்டும் தான் நான் வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோலயே வந்துட்டு ஒரு சில ஃபேக் வெப்சைட்ஸ் பத்தியுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னோட காசு போட்டு ஆனா வந்து எந்த ஒரு பொருளுமே எனக்கு கிடைக்கல. சோ அது என்ன வெப்சைட், என்ன அந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி போச்சு, அது நீங்க இனிமே பார்த்து ஏமாறாம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ள போனோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட கடமைகள் எல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சிருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, நாட் டு மிஸ் அவுட் எனி ஆஃப் தி அப்டேட்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சேரும். அண்ட் ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கண்டிப்பா எனக்கு தெரியும். அண்ட் வித்வுட் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ இதுதான் என்னோட ஹேண்ட் பேக் ஓகேவா. சோ இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹேண்ட் பேக்னு சொல்ல முடியாது, இது வந்து என்னோட ஸ்லிங் பேக். சோ இது வந்து பாக்குறதுக்கு வந்து இப்படிதான் இருக்கும் ஓகேவா. சோ இட்ஸ் எ கம்ப்ளீட் லெதர் ஓகே. சோ லெதர்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த என்ன லெதர் அது வந்து தெரியல, லெதர் பேர் வந்து எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு சோ இட்ஸ் எ லெதர் அண்ட் இது வந்து இதோட இட்ஸ் லைக் அ ஸ்லிங் பேக். இதோட அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் வந்து இங்கே இருக்கும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேக்ஸில் வாங்கினேன். மேக்ஸில் வந்து 70% ஆஃப் இருக்கும்போது இது வந்து வாங்கினேன். அண்ட் ஒரு 500 to 600 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருப்பேன். மோஸ்ட்லி இட்ஸ் 500 to 600 ரேஞ்சில் தான் நான் வந்து இந்த ஹேண்ட் பேக் வாங்கினேன். ஸோ ஒர்த் த மணி, ஒரு 70% ஆஃப் இருந்ததுனால நான் அதை அப்படி வாங்கினேன். ஸோ செம்ம ஒர்த்து இது வந்து ஒரு 600-700 ருபீஸ்க்கு. அண்ட் எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு 10 மந்த்ஸ் முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. அண்ட் இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ஜிப் இருக்கும் ஓகே. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு ஜிப் அப்படி பார்த்தீங்கன்னா டடா ஒன்றும் இல்லை. ஸோ அடாப்டிங் டு த நியூ நார்மல். ஸோ என்னோட இது மாஸ்க் இருக்குங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளவுஸ் இருக்கும் இதில் ஓகேவா. ஸோ நான் காட்டுறேன் ஓகேவா. ஸோ இது என்னோட க்ளவுஸ் ஓகேவா. ஸோ மாஸ்க் க்ளவுஸ் அதுதான் இருக்கும் இதில் ஓகே. ஸோ இதுதான் ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்து இப்படி ஜிப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ மேல்வே வந்து என்னோட கர்ச்சிப் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கஃப் வந்து என்கிட்ட லைக் ஹேண்ட் கர்ச்சிப் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக புசு புசுன்னு இருக்கும். இது வந்து நான் இப்படி துடைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது வந்துட்டு இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு இருக்குது. இந்த மாதிரி இந்த கர்ச்சிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே என்கிட்ட வந்து கர்ச்சிப் இருக்கும், தொலைச்சிருவேன் அதனால இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ட்ராவல் பண்ணும்போது இது இல்லாமல் வெளியே போகவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்டாக எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் தான் வந்து தேவை. ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ என்னோடய பவர் பேங்க் இருக்குது. ஸோ இது வந்து எம்ஐ பவர் பேங்க்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வேலெட். ஸோ இதுதான் என்னோடய வேலெட் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் மேக்ஸெல்லாம் வாங்கினேன். 50% ஆஃபில் வாங்கினேன். அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 200 to 300 ரேஞ்ச் அந்த அதுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா. இது ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து எனக்கு சுத்தமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் இது வந்து அவ்வளோவா பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. லாக்டவுன் போட்டுட்டாங்க. மேக்ஸ் ஆஃப் ஒரு 3 to 4 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான். அதுக்குள்ளே லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து அது சும்மாவே ஸ்லிங் பேக்கில் தான் இருந்துச்சு. அதுக்கே வந்துட்டு இப்படி இது அணில் எலி கொதிரி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆச்சுன்னு சீரியஸாகவே எனக்கு ஐடியாவே கிடையாது. அப்போ நான் யூஸ் பண்ணியிருந்தா இது என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணாதப்பவே இப்படி ஆயிடுச்சு.
ஸோ எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து வாங்கினேன் இந்த வேலெட் வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னோட டெபிட் கார்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, மூணு கார்டு தான் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மாலோட கார்ட்ஸ், ஃபுட் கோர்ட் கார்டு. ஸோ இது வந்து இஏ கார்டு, இது வந்து மெக்டானல்ட்ஸு, இது வந்து ஸ்கை வாக் கேம்ஸ் கார்டு, அண்ட் இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு, அண்ட் இது வந்துட்டு மெட்ரோ, சென்னை மெட்ரோவோட இந்த கார்டு, பெருசாக போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கும்போது வந்துட்டு ஃபுல்லாக மால்ஸ் மால்ஸ் மால்ஸ், போர் அடித்தாலே மால் ஷாப்பிங் அந்த மாதிரி சுற்றினால எல்லா கார்டும் வச்சுருக்கேன் நான். And PAN card இருக்குங்க. ஸோ இதனோட PAN card, ஓகேவா? ஸோ PAN card இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, காட்ட மாட்டேன், ஆதார் கார்டு காட்ட மாட்டேன், செத்து போயிடுவீங்க. என்னோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட இது இருக்குது, ஒரு ஐடி மாதிரி கொடுப்பாங்க அது, அது இருக்குது, அவ்வளோதான். தென் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து என்னோடய பஸ் டிக்கெட், முன்னாடி ரொம்ப இப்போ இல்லை, பழங்காலத்தில் எடுத்த பஸ் டிக்கெட் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே எப்போவுமே இதுக்குள்ளே தான் வந்து என்னோடய பென் ட்ரைவ் போட்டுருப்பேன், அது ஏன்னு தெரில, இதை போட்டு வச்சு தான் ஞாபகம் வரும். அதனால் இந்த பென் ட்ரைவ் இதுக்குள்ளே தான் கிடக்கும் எப்போவுமே. அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்குது, காட்ட மாட்டேன். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு வந்து ஸோ ரொம்ப ஒன்றும் பெருசாக பார்க்குற மாதிரிலாம் இருக்குது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஸ்கூல் டேஸில் எடுத்தது தான் அதுவும், அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது, இவ்வளோதான் இருக்குது. ஓகே, ஸோ பர்ஸ் வந்து முடி வச்சிடலாமா? அண்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த ஹெட் பேண்ட் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன் நான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் சட்டுன்னு ஸோ இது எடுத்து நம்ம வந்து போட்டுடலாம், அதுக்காக இது வச்சுருப்பேன். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூலர்ஸ். ஸோ கூலர்ஸ் வந்து அந்த இது வந்து ஒரு பெரிய பிராண்டட் கூலர்ஸு. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இல்லை வந்து ரேபன் அந்த மாதிரி பெரிய பிராண்டட் வாட்ச்லாம் லைக் கூலர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது கூலர்ஸ், ரொம்ப எங்கேயாச்சும் வெளியே போனால் ட்ரிப் போனால் அப்படி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால அதுக்கு போய் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்றனால நான் வந்து பேசிக்காக வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐகேஸ் ஒரு 300 or 350 சம்திங் போத்தேஸ் பொட்டிக்கில் வாங்கினேன். அண்ட் இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு என்னால் இதோட இதை வந்து வைக்க முடியாது, இதோட கவரை வந்து வைக்க முடியாது, அதனால இது இப்படி இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இந்த கூலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், எனக்கு வந்து இது பிடிக்கும். இந்த சைட்லேயுமே சரி, இது இந்த கூலர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். போட்டு காட்டணுமா? ஸோ ஆக்சுவலாக இந்த கூலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். போட்டு பார்த்துதான் வாங்கினேன், நல்லாதான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த கூலர்ஸ் ஒன்று இருக்கும் இந்த இந்த ஸ்லிங் பேக்ல, ஓகேவா? அண்ட் தென் என்னோட கோம்பு இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு கோம்பு இருக்கு. ஸோ இது வந்து ஏதாவது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இப்படி வகுடு எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு உட்டன் கோம்பு, ஆனால் இது வந்து உட்டன் மாதிரி எனக்கு தெரியல, நான் இப்போ இது ரீசெண்டாக தான் வாங்கினேன், என்னோடய பழைய கோம்பு வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ ரீசெண்டாக தான் அமேசானில் வாங்கினேன். மோஸ்ட்லி உட்டன் கோம்பு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், அதுதான் வந்து பெஸ்ட்டு, நல்லதும் கூட. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இதுதான் வந்து என்னோடய மேக்கப் பவுச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்கப் பவுச்சு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ஆனால் பெருசாக மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்காது இதில், ஏன்னா நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஸோ அது என்ன அப்படின்றத தான் நான் சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ பேசிக்காக நமக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே ஆட் வரும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சும்மா வந்துட்டு ஒரு ஒரு லெஹங்கா பார்க்குறோம், இல்லைனா வந்து ஒரு சோலி பார்க்குறோம், ஏதோ ஒரு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ் பார்க்குறோன்னா அதுக்கு ரிலேட்டடான வெப்சைட்ஸ், இல்லைனா ட்ரெஸ் வெப்சைட்ஸ் நிறைய வரும். இயரிங் பார்க்குறோன்னா இயரிங் வெப்சைட்ஸ் நிறைய வரும் ஆடில்,
கரெக்டா அந்த மாதிரிதான் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஆடும் எனக்கு வந்துச்சு. இந்த ஆடு வந்து எனக்கு பாப் அப் ஆயிட்டே இருந்தது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா. நான் எங்க போனாலுமே இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி ஃபேஸ்புக் போனாலும் சரி எங்க போனாலும் இது வந்துட்டே இருந்தது. அண்ட் இது வந்துட்டு ஒரு 80% ஆஃப் ஸோ ஹரி அப் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி வந்துட்டே இருந்தது. அண்ட் நான் போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். கலெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ரொம்ப டீசெண்டாகவே இருந்தது. சரி ஓகே ஒரு 80% ஆஃப் போடுறாங்க ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு வந்தது. ஆனால் அதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. சரி கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அப்படின்னு வந்து போயிட்டு நான் வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். ஓகேவா சரி எதுக்கு இவ்வளோ செலவு ரிஸ்க் எடுக்கணும் நம்ம ஒருவேளை வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு செம்மையான ஒரு இந்த வெப்சைட் மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு டவுட் வரும் ஆன்லைன் வெப்சைட் பார்த்தா இது நமக்கு இது பண்ணதே இல்லை ஓகே இதில் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வரும் தெரியுமா. ஆனால் இந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்க அதோட இது வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா. அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படி தோணவே தோணாது சரின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் சப்போஸ் வரல அப்படின்னா வந்துட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரியாவது அட்லீஸ்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டேன் ஓகேவா. ஸோ அதுவுமே ரொம்ப யோசிச்சு ஒரு மூணாவது வாட்டி தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேர்ட் டைம் தான் வந்துட்டு ஒரு 300 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் இது டிரான்சாக்ஷன்லாம் ஆயிடுச்சு மெயிலெலாம் உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வராது ஒரு ஆர்டர் சம்மரி கிடையாது. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு சரி ஓகே ரைட்டு நம்ம வந்து செமையாக சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. சரி ஓகே மற்ற இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் ஆர்டர் பண்ணால் கூட அந்த மாதிரி தான் நமக்கு எதுவுமே வராது. ஆனால் வந்துட்டு பார்சல் நமக்கு டெலிவர் ஆகிடும் ஓகேவா. சரி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அபவுட் ஒன் மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நியர்லி ஒரு 1 மந்த் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலும் வரல. நான் அதுக்கு வந்து மெயில் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் ஆல்சோ அதில் இருக்க ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் காலர்ஸ் கான்டாக்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா வெப்சைட்டில். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அந்த வெப்சைட்டில். ஆனால் எல்லாமே ஒரு பெரிய ஸ்கேம். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை கால் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கால் போகாது. உங்களுக்கு மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வரும். மெயில் பண்ணீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வராது. அண்ட் அதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு குவரிஸ் இருந்தால் உங்களோட ஆர்டர் வந்து ரிட்டர்னும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்கள ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவெஸ்டனில் கொடுத்துருப்பாங்க. நான் அதை நம்பி தான் சரி ஓகே நம்ம ரிட்டர்னும் பண்ணிக்கலாம் ரீஃபண்டும் பண்ணிக்கலாம் நமக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து பண்ணேன். பார்த்தா நமக்கு வந்து ப்ராடக்டே வந்து டெலிவர் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பெரிய ஸ்கேம். ஸோ இப்படி ஒரு ஸ்கேமான வெப்சைட் வந்து எப்படி வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இப்படி கூகுள் ஆட்ஸில் வந்து வருது அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். நான் வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் வந்து இதுக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன். இது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை பட் நிறைய பெரிய அமௌண்ட்லாம் போட்டவங்களுமே இருக்காங்க. நான் அந்த ஸ்கேம் அந்த வெப்சைட் போய் பார்த்தா தான் தெரியுது. நிறைய பேர் வந்து ஒரு 16 சாரீஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் நிறைய காசு போட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அது வந்து வரல. ஸோ எதுக்கு அது இவ்வளோ பெரிய ஒரு வெப்சைட்டாக வந்துட்டு அவங்களோட ஆடை வந்து எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம போய் சர்ச் பண்ணால் பரவாயில்ல அந்த ஆடே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணி எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு ஆடு வருது அப்படின்னா திங்க் ட்வைஸ். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா? கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் ப்ராபப்ளி ரொம்ப ரொம்ப சேஃப் நமக்கு. அண்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம நிறைய திங்க் பண்ணணும். ஆஃபர் ஓகே ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதில் போய் விழக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். அண்ட் நான் பட்டனால நான் வந்து உங்ககிட்டயும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட் சுத்தமாக ஸ்கேமு கம்ப்ளீட் ஸ்கேமு. முடிஞ்சால் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டையாச்சும் அட்லீஸ்ட் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது ஒரு ஸ்கேமான வெப்சைட் இதில் போய் ஆர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட இந்த பவுச்சுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பவுச் இது வந்து எப்படி சொல்கிறது மேக்கப் பவுச் அப்படின்லாம் இல்லை. ஸோ இது வந்து இதுவுமே ஒரு லெதர் பவுச் தான். இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. இது வந்து ஸ்மிட்டன் நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். இதுக்காகவே தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். தட் இஸ் அந்த ஃப்ரீ ட்ரையல்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல அன் டைமில் வந்துட்டு நான் வந்து பிளேஸ் பண்ணேன். இது அப்போ வந்து எனக்கு இது கொடுத்தது ஃப்ரீயாக கொடுத்தது. இது ரொம்பவே சூப்பராகவே தான் இருக்குமே. இது ஒரு நல்ல ஒரு லெதரு நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்பேஷியலாக இருக்கும். ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் இது வந்து ஸ்பேஷியலாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இது வந்து ஃபேஸ் மிஸ்ட் ஓகேவா. ஸோ ஃபேஸ் மிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் அ டோனர். இது வந்து டோனர் கிடையாது, ஃபேஸ் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும் பயங்கரமாக.
டக்குனு எடுத்து நம்ம வந்து இப்படி வந்து பாத்தீங்களா பயங்கரமா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட ஸ்மெல். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும் ஈவினிங் வந்து ஃபேஸ் வாஷ், நம்ம வெளியே போயிருக்கோம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சும்மா அந்த ஸ்ப்ரே பண்ணாலே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து நான் எப்போவுமே கேரி பண்ணுவேன் ஓகேவா. அண்ட் இதுவுமே வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக தான் வந்தது. ஆட்ஸ் குட்னஸில் வந்து ஏதோ வாங்கினா வந்து இது வந்து ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வாங்கினா வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுவுமே ஃப்ரீயாக தான் வந்தது. அதுக்கப்புறமா எனக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிளச் இருக்கும் சும்மா ஏதோ ஒன்று கொண்ட போடுறதுக்கு அந்த மாதிரி எதையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஒரு இது இருக்கும் அண்ட் மஸ்காரா இருக்கும், ஐலைனர் இருக்கும் அண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக தான், முன்னாடிலாம் எனக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்கின் ரொட்டீன்னாலே வந்துட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேனே ஆக்சுவலாக. ஸோ சன்ஸ்கிரீன் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ ஐ காஜல் ஓகே, சாரி ஜெல் காஜல், மெபிலினோட ஜெல் காஜல் இருக்கும். ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும் சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இதுவுமே ஒரு ஆஃபரில் தான் நான் வந்து வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட் சேல் சம்திங் அதில் வந்து 50% ஆஃபில் இருந்தது, அப்போ தான் வாங்கினேன். அண்ட் தென் ஒரு இதில் வந்துட்டு போட்டு இந்த டிக் டிக் கிளிப்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு குட்டி இயர்ரிங்ஸு அதெல்லாம் வச்சுருப்பேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு இயரிங் இருக்கும் எப்போவுமே, ஒரு ஒரு ஸ்பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு இயரிங் வந்து இதில் வச்சுருப்பேன் நான் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு ஸ்டெட் இருக்கும் அண்ட் தென் ஒரு குட்டியார் ஒரு அந்த ரிங் டைப் இயரிங் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சும்மா ஒரு குட்டியாக ஏதாவது சம்டைம்ஸ் இது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இது போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டிக் டிக் கிளிப்ஸ் இருக்கும் ஓகேவா, இது வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா இதில் நார்மலாக போட்டால் தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேபி லிப்ஸ். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்கும், இந்த கலர் நல்லா தான் இருக்கும். அண்ட் இது வந்து அந்த மெபிலினோட ப்ரஷ் ஓகேவா. ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகே, அதோட கேப்பும் அப்படி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கனால லைட்டாக அப்படி இருக்குது. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும், இதை அப்படி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிப்ஸ்டிக்ஸ் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன், அதுவுமே லிப் க்ரையான் வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக என்னோட லிப்ஸ்டிக் பர்சன், நான் லிப்ஸ்டிக் வந்து போட மாட்டேன். ஸோ இந்த யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து வெளியே போனால் நான் வந்து லிப்ஸ்டிக் போட மாட்டேன். என்னவோ எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட பிடிக்காது, என்னோட நேச்சுரல் லிப்ஸ் தான் வந்து எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனால தான் நான் நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வாங்க ஆரம்பித்தேன். நான் வாங்கின அதுலேயுமே வெளியே போனால் நான் வந்து போட்டு போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ தான். ஸோ ரொம்ப நியூட் ஷேட்ஸு அப்படி இருந்தால் மட்டும் நான் போட்டு போவேன். இதுதான் என்னோடய ஃபேவரட், இப்போதைக்கு நான் வாங்கின நியூட் ஷேட்ஸ்லேயே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ என்வைபேயோடது ஓகேவா. ஸோ என்வைபேயோட ஏஸ்டிட் 11 அப்படின்ற ஒரு இது ஷேடு ஓகேவா. ஸோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து பண்ணி காட்டுறேன், நிறைய யூஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இது ஒரு பயங்கரமான ஒரு நியூட் ஷேடு ஓகேவா, போட்டால் சூப்பராக இருக்கும், போட்ட மாதிரியே தெரியாது. அண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்குமே கொடுக்கும் இது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட டெக்ஸ்சருமே ரொம்ப அப்படி க்ரீமியாக இருக்கும், நல்லா போட்டோடனே நல்லா இதுவாகும். ஸோ எனக்கு இந்த லிப்ஸ்டிக் இவ்வளோதான் என்னோடய பவுச்சுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் இந்த பவுச்சுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய பவுச்சுக்குள்ளே இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இது, ஸோ திஸ் இஸ் லைக் அத்தர் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு எங்கே வாங்கினதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் இருந்தது எடுத்து நான் வந்து பேக்குள்ள போட்டேன், என்ன எங்கே வாங்கினது அப்படிலாம் தெரியாது. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காது கிட்டலாம் போட்டுப்பேன், இங்கே காதுலாம் போட்டுப்பேன். ஆக்சுவலாக வந்து நான் காதுலலாம் போடுவேன், மோஸ்ட்லி இங்கே தான் போடுவேன். ஸோ காது கிட்ட போட்டுப்பேன் அண்ட் தென் இந்த பிளேஸில், இங்கே இந்த பிளேஸ்லாம் போடுவேன். ஸோ இந்த இந்த பிளேஸ்லாம் நம்ம வந்து போட்டோம்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த இந்த ரெண்டு எண்டில் அண்ட் காது கிட்டலாம் வந்து போடுவேன் நான். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மேபி இது கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்குமே இது ரொம்ப போட்டால் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் கிரிக்கிரின் வர மாதிரி தான் இருக்கும். லைட்டாக தான் போடுவேன், வேறு எதுவுமே வந்துட்டு எனக்கு வச்சுக்க பிடிக்கல. ஸோ இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் இது வச்சுட்டேன். ஸோ இது ஒன்று இருக்கும் என்னோட இதில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு எனக்கு ஓகே. ஸோ இந்த கீ செயின் வந்துருக்கும் என்னோட இதில். ஸோ தட் வில் பி ஸோ க்யூட், ரொம்ப க்யூட்டாக ஒரு ஒரு கீ செயின் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு கிஃப்ட்டு. ஸோ இது வந்து இதில் தான் போடலாம்னு நினச்சேன், இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த இருக்கும்ல இந்த ஜிப் இருக்கும்ல, இந்த ஜிப்பில் தான் போடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வெளியே போகும்போது எங்கேயாவது கீழே விழுந்துரும் தொலைஞ்சிரும், சாரி கீழே விழும்போது எங்கேயாவது தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போடலை. ஸோ இதுவுமே என்னோட இதுக்குள்ளே இருக்கும், எப்போவுமே வந்துட்டு என்னோட ஸ்லிங் பேக்குள்ளே இருக்கும்.
கியூட்டே கியூட்டே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்மளோட பேக்ல வந்து வர எதுவும் இல்லை. அண்ட் உள்ள ஒரு ஜிப் இருக்கும், அந்த ஜிப்புள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ ஹாவ் மை இது லென்ஸ் கேஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்னோட லென்ஸ் கேஸுமே நான் வந்து எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வந்து நான் லென்ஸ் போட்டிருக்கேன், அதனால லென்ஸ் கேஸ் எடுத்துகிட்டு போவேன். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அண்ட் இது வந்து இந்த பேக்குள்ளேயே இருக்கும்ல, அந்த சிலிகான் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்குள்ளேயே கிடக்குது. பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தானே. அண்ட் இந்த டேப்லெட் இருக்குது, சிட்ரஸன். இது வந்து நான் ட்ராவல் பண்ணி வந்தப்போ, இங்கேருந்து சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தப்போ இது வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். 5 வாங்கினேன், 3 காலி ஆயிடுச்சு, இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் தும்ம ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்துட்டு தும்மிட்டே இருப்பேன். ஏன்னு எனக்கு தெரியல, கொரோனாலாம் இல்லை, ஆனால் வந்துட்டு இப்போ இல்லை, எப்போவுமே நான் வந்து ஒன்ஸ் தும்மா ஆரம்பிச்சுன்னா தும்மிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த சிட்ரஸன் எப்போவுமே வச்சிருப்பேன். அண்ட் இப்போ வர சும்மா ஒரு தடவை தும்னாலே பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஸோ எதுக்கா அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு லைக் சிவிங்கம் இருக்கும் என்னோட இதில். சிவிங்கம் வந்துட்டு ஆல்ரெடி பிரித்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 5 இருக்கும். வந்து ஆல்ரெடி ஒரு 2 எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டேன், அதனால் இதில் இப்போ வந்து 3 தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிவிங்கம் வந்துட்டு இருக்கும் என்னோடய. சும்மா நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது வாயில் போட்டு அப்படி முன்னிட்டே இருக்கலாம், நமக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படின்றதுக்காக. சும்மா இது ஏதாவது இருக்கும், இது இல்லைனா சாக்லேட் ஏதாவது இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த சிவிங்கம் தான் இருக்குது என்னோடதில். அவ்வளோதான், பேக்கில் வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோதான் என்னோடய ஸ்லிங் பேக். அண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சீரியஸாக தெரியல, என்ன எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் எ ரெக்வஸ்டட் வீடியோ, அதனால தான் நான் இது வந்து பண்ணேன். ஸோ ஓகே, ஸோ கமிங் பேக் டு அவர் ஷவுட் அவுட் டைம். ஸோ நம்ம கிட்ட வந்து யாரெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ வேதப்ரியா, ஜோதிகா, ஹிமானி ரஞ்சன், ரஞ்சித், தீபிகா, திவ்யா, கனிஷ்கா பாபு, சஹானா, சுஷ்மிதா, அவந்திகா, பிரித்திகா அபிராமி, ஹேமவர்ஷினி, ஷர்மி, தீபஸ்ருதி, தென்றல், கிருத்திகா, தாமரை அண்ட் தர்ஷினி, இவங்க எல்லாருமே தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல் சோ மச். ஸோ நீங்க எல்லாமே கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரித்திகா ஸ்ரீக்கு வந்து 20th வந்து பர்த்டே, அவங்களுக்கு வந்து பிலியேட்டட் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப சாரி என்னால் வந்து 20th அன்னைக்கு வந்து என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு பிலியேட்டட் விஷஸ் சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து ஒருத்தர் பர்த்டேனா கண்டிப்பா நம்ம தான் விஷ் பண்ணும். ஸோ உங்களோட விஷஸை வந்து கண்டிப்பா கீழே வந்து பிரித்திகாக்கு வந்து சொல்லிருங்க. அண்ட் வேற யாராவது பர்த்டேயாவது நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ எனக்கு சாரி, எனக்கு சீரியஸாகவே தெரியல. நான் வேணும்னே யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ தெரியாமல் மிஸ் ஆயிருக்கும். ஐ எம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு, அண்ட் இது என்னோட ரெகுலர் யூசேஜான ஹேண்ட்பேக் கிடையாது. அண்ட் இது வந்துட்டு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணுறோம், இல்லைனா வந்துட்டு ஒரு மால்ஸ்க்கு போகிறோம், இல்லை ஒரு லஞ்ச், ஒரு டின்னர் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ மற்றபடி ரெகுலர் யூசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக நான் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போக முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஒரு ஸ்மால், ஒரு குட்டியான பேக். இதில் இவ்வளோதான் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் இவ்வளோதான் விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். ஸோ இவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். திஸ் இஸ் அ ரெக்வஸ்டட் வீடியோ, அதனால தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் உங்களுக்காக. அண்ட் வேற என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ் இன் மை ஃபோன், என்னோட ஃபோனில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அது பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு என் ஃபோன்லேருந்து காட்டணும் அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு, ஸோ நீங்கள் கேட்குற எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாட் எவர் இட் இஸ் என் ஃபோனில் உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் எஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேமான வெப்சைட் பற்றி அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட் பற்றி உங்களுக்குமே வந்துட்டு போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து போய் வாங்காதீங்க. அண்ட் இந்த வெப்சைட்டோட நேமையே மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் வந்து சொல்லலாம், தப்பே கிடையாது. நம்மளோட ஹார்ட் ஏர்ன்ட் மணி, நம்மளோட காசு தான் நம்ம வந்து போட்டு வாங்குறோம். ஸோ தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் நிறைய ஸ்கேம் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுங்கள். அண்ட் யா, அவ்வளோதான். ஸோ அண்டில் ஐ மீட் யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் மீ சேயிங் டாடா, பை பை, சி ஆல் கைஸ் சூன்.